சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து முன்னாடி நம்ம பார்த்த நிகழ்ச்சியோட தொகுப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது பிளாக் பஸ்டர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டாரோட பிளாக் பஸ்டர் ஃபிலிமில் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக இப்போ நம்ம பார்த்து பேச போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரா. வீரா படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரை வேறு விதமான தோற்றத்தில் நம்ம பார்த்துருப்போம். அவர் வேற ஒரு பரிமாணம் கூட சொல்லலாம் அவரோட நடிப்பில். ஸோ அந்த படங்களில் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்குது. நம்ம கூட லெஜெண்டரி டிரெக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் இருக்கிறாரு. சார் வணக்கம். அண்டு வீரா படம் வந்து எல்லாருமே யோசித்தாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை படம் பார்த்து அந்த வைப் முடிச்சுட்டு அதுக்குள்ள வீரான்னு வரப்போ எப்படியும் அவ்வளோ மாதம் பார்த்துட்டோம், இதுலேயும் ஒரு மாதம் இருக்கணும், ஆனால் அது வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு டைமென்ஷன் தான் அந்த வீரா படம்னு சொல்லலாம். அண்டு சூப்பர் ஸ்டார் அஸ் அ பிளே பாய் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு சைல்ட் ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த நாட் பிடிச்சிட்டு சூப்பர் ஸ்டாரை சொன்னப்போ என்ன சொன்னார் சார்? ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குதுக்கு. என்னென்னா அண்ணாமலைக்கு அப்புறம் ரெண்டு படம் நான் பண்ணல. ஒன்று பாண்டியன் ஒரு படம் பண்ணார், எஸ்பிஎம் சார் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சார் ஒரு வேற ஒரு படம் பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் கேப் ஆகிடுது. இப்போது மறுபடியும் நான் இங்கே காம்போ வரும்போது இது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படத்தோட ஒரு ரீமேக்குன்னு சொல்லி அதை பண்ணலாமான்னு படம் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல. ரஜினி சார்கிட்ட சார் தேவையா சார் இந்த கதை? அண்ணாமலை மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இது ரொம்ப ரெண்டு பொண்டாட்டி மேட்ரு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுரேஷ், நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னார். கேட்கல. நான் என்னென்ன பண்ணிட்டேன், ஒரு பேப்பரில் பிரித்தேன் அண்ணாமலையோட ப்ளஸ்ஸு இதனோட மைனஸ்ஸு என்னன்னு. நான் ஒரு பெரிய சார்ட் மாதிரி போட்டு சார் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, படிங்க சார். பார்த்தா நல்லா சிரித்தார். டென்ஷன் ஆகிறது நல்லா புரியுது எனக்கு, பட் டோன்ட் வரி அப்படின்னாரு. இது ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக போகும், பஞ்சு சாரோட கம்பெனியில் இந்த மாதிரி எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. ஆனாலும் நான் அதில் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த படம், இந்த கதையை பிடிக்கல. ரெண்டு பொண்டாட்டி என்ன சார் இதில்? பஞ்சு சார்கிட்ட புலம்பினேன். அப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் அண்ணாமலையும் போது ஒரு நாள் ஒரு சீன் பேசப்பட்டது. ரஜினி சார் அப்போ ஹிந்தியில் ஹம்ங்கிற படம் பண்ணியிருந்தார், அமிதாப் கோவிந்தா முகுல் ஆனந்த் டேரக்டர். அப்போது ஒரு சீன் சொல்கிறேன் சுரேஷ், அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீனை பற்றி கேட்டார். என்னென்னா அமிதாப் பச்சன் அவரோட தம்பி கோவிந்தாக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. கோவிந்தா வெளியில் வெயிட் பண்ணுறான். அமிதாப் வந்து அந்த கிளாஸ் டோர் பின்னாடி போகிறாரு. இவனுக்கு தம்பிக்காக பேச போகிறாரு. உள்ளே போய் பேசும்போது அந்த ஆள் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணல, பயந்துட்டான், அப்படியே டென்ஷன் ஆகிறான், பேர்த்து வெளவு இருக்கிறது அந்த ஆளுக்கு. உடனே இவன் சீட்டு கிடைக்கிறதுன்னு ஒரு சீன் சொன்னார். சூப்பராக இருக்குது சார் இந்த சீனை. இது என்ன சார் அந்த படம் ஹம்மல் இருக்கா? ஹம்மல் இல்லை, ஊட்டியில் நான் அமிதாப் எல்லாம் கோவிந்தா உட்காந்து பேசும்போது இந்த ஒரு சீன் மாதிரி இப்படி ஒரு மேட்ரு இருந்தால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு டானா வருவார். இதை வந்து நம்ம முகுல் டைரக்டர்கிட்ட சொன்னோன்னு அவர் வந்து என் கதையில் சூட் ஆகாதது இந்த சீன் சொன்னார். நாட் இட் எக்ஸ்ட்ராடனரி சார், ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கு. வாட், யார் இது உள்ள? எதுக்காக ஒரு போலீஸ் டிஐஜி வந்து எது நின்று பேசுகிறாரு, பயப்படுறாரு? ஹூ குட் இட் பி? ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி, இந்த டேரக்டர் அது அவர் ஸ்க்ரீன் பிளே செட் ஆகலன்ட்டாரு, பட் நல்ல எனக்கு பிடிச்சது, இது ஒரு நல்ல மேட்ரு இது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி பேசி விட்டுட்டோம். இப்போ எனக்கு அது ஞாபகம் வந்தது, முதல்ல போய் சார் இந்த வீரால விட்டுட்டு இந்த சீன் வந்து சொன்னீங்களே இதை டெவலப் பண்ணி இந்த படத்தை பண்ணிக்கலாம். இல்லை 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 இல்லை, அவர் அது வந்து அப்புறம் பண்ணலாம். தென் ஒரு நாள் நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன்னு சொன்னோன்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு நல்ல எக்ஸாம் ஒரு மேட்ரு சொன்னார். அதுதான் எனக்கு ஃபைனலி சேஞ்ச் ஆச்சு மைண்டு. என்னென்னா எப்போதுமே ஒரு டைரக்டர் ஹீரோ காம்பினேஷனை பார்ப்பாங்க. அண்ணாமலை ஒரு சூப்பர் ஹிட், அதுக்கு அடுத்த படம் நீங்கள் அதை விட பெரிய ஹீரோயிசம் படம், நம்ம அந்த கிளாஸ் டோர் பின்னாடி ஒரு கதை பேசுகிறோமே அது அதை விட பெரிய ஹீரோயிசம் கதவாக வரும். அதை நம்ம தொடர்ந்தே விட கொஞ்சம் எப்போதுமே எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுறது பெட்டர். ஸோ அண்ணாமலை அதுக்கப்புறம் சின்ன காமெடி என்டர்டெயின்மெண்ட் அதுக்குள்ள என்ன தேவையோ அது பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்தது போகும்போது அவன் எக்ஸ்பெக்டேஷன் வீரா தான் பார்ப்பான், ப்ரீவியஸ் படம் தான் பார்ப்பான். ஸோ அண்ணாமலையோட கம்பேர் பண்ணணும், அண்ணாமலை கம்பேர் பண்ணால் நமக்கு மைனஸ் ஆகிடும். ஏன்னா எப்போதுமே ஹீரோயிசமாக அது ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ சின்ன டோன் டவுன் பண்ணுவோம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடியன்ஸை கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி அடித்தா நல்லாயிருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் தட், பட் லெட் அஸ் டூ ஃபஸ்ட் இது அப்படின்னாரு.
அல்ல தாட் வைஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா ஆடியன்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் ஃபிலிம் சே அண்ணாமலை மாதிரி இல்லையேங்கிற சொல்லும்போது பின்னாடியே அடுத்தது இந்தாடா சொல்ல வரும். ஸோ அந்த தாட்டில் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டார். சரி ஓகே. ஆனால் அப்போ நான் சொல்ல ஒரு வேலை இதில் வந்து அந்த க்ரூடாக இருக்குது அந்த தெலுங்கு வெர்ஷன் எனக்கு அது மாசர் அவங்க ஆடியன்ஸ்க்கு மாசாக பண்ணிட்டாங்க. பட் நம்ம கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் லாஜிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதில் ஹீரோயிசமும் ஆட் பண்ணிட்டு அந்த மகேஷ் ஆனந்த் கேரக்டர் இல்லை அதெல்லாம் ஆட் பண்ணி நான் அண்ணாமலையோட ஹீரோயிசம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சில கன்வின்சிங்கான சில பேட்டர்ன் போகணும். அது என்ன வேணால் படிக்கணும் பண்ணிக்கா சொல்லிட்டு இப்போ பஞ்சு சார் உட்காந்து சில புது எடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி மெயின் த்ரெட் அதுதான். பட் டோட்டலாக அதில் இவருக்கு ஏற்ற மாதிரி ரஜினி சாரோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்டர் பண்ணி அதில் கிரேசினஸ்ன்னு சொல்லலாம். மீனா மேடம் கூட அந்த அந்த சாங் மீன் எடுத்து விளையாடுறது அது கிளைமேக்ஸ்க்கும் அந்த டைலாக் வரும். அது பேசுகிறப்பெல்லாம் ஒரு கண்ணியம் இருக்கும். பட் அந்த அந்த சீன் எப்படி சார் பிளே நிறைய அதில் இருந்தது ஒரிஜினல் தெலுங்கில் இருந்தது எல்லாம் சில அதை நான் ஐ டோன்ட் ரிமெம்பர் அதில் இது இதில் மாற்றணும் தெரியல எனக்கு. பட் நிறைய சீன்ஸ் அங்கேருந்து எடுத்துட்டோம் சிலது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோம். இப்போ அதில் அந்த பெரிய கோலம் போடுற ஒரு சீன் இருக்கும் அது இதுக்காக பண்ணித்த அதில் கிடையாது ஒரிஜினலில் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் அன்எக்ஸ்பெக்டடாக மீனா வருவாள் அது ஒரிஜினலில் கிடையாது. இந்த மாதிரி சிலை அப்புறம் அது அம்மா வந்து இவன் கயத்தில் கயிறு அது தானாக ஒளி இதெல்லாமே ஹீரோயிசம் கன்வின்சிங்காக ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் அவள் காணாமல் போயிட்டா இறந்துட்டான் நினச்சிட்டான் அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறது வந்து நமக்கு எப்போதுமே ஆடியன்ஸுக்கு வந்து ஹீரோ வந்து என்ன லெவல் ஆஃப் லவ்னு அப்படியே இருக்கணும் அதை கான்செப்ட் அம்மா சொல்லி தான் அது பண்ணினாருங்கிறதெல்லாம் கான்செப்ட் மாத்திட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சார். அண்ட் அந்த மச்சம் கண்டுபிடிக்கிற சீனு அதெல்லாம் எப்படி சார் யோசிச்சு நிறைய அதாவது அந்த ஒரிஜினலில் என்னெல்லாம் இருந்து தெரியல. இப்போ நல்ல காமெடி வைஸ் அதில் நல்லா இருந்தது சில மேட்ரஸு. இதுலேயும் நிறைய இந்த கோவிந்தா 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 அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்தது. அது வந்து பிர்லா மந்திர் அங்கே ஹைதராபாத் ஷூட் பண்ணோம். அது ரஜினி சாருக்கோட காமெடி டைமிங் மட்டும் சும்மா சூப்பர்வது. அந்த மச்சம் ஐடியாலாம் அவரோட தான் தொடையில் மச்சம் போடுறது பேண்ட்டை போட்டுக்காம உட்கார்றது இதில் சேரில் எல்லாமே அவர் எனக்கு நிறைய அவர் வந்து காமெடியோட ஃப்ளேவர் வந்து யூ ஷுட் ஹாவ் தட். ஒரு நான் வந்து நல்ல சிரிப்பேன் நான் காமெடி எனக்கு வருமா இல்லை இல்லை நல்ல ஐ ஆம் எ குட் என்ஜாயிங் ஆஃப் நல்ல காமெடி தான் நல்லா ரசிச்சிடுவேன். அதை எனக்கு ரொம்ப அந்த படத்தில் வந்து நான் விழுந்து விழுந்து சிரித்தது ஆல்மோஸ்ட் அது செந்தில் சார் வந்து அவரோட அந்த குரலும் அவர் ரெண்டுக்குள்ள ஒரு ஜோடி ஸோ மெனி திங்ஸ் என்ஜாய் கண்டிப்பாக. அதில் செந்தில் சாரும் ரஜினி சாரும் பேசுவாங்க ஒரு காம்போ சீனு சாப்பாடு பொழப்புக்கு பண்ணால் போதும் மியூசிக் அது இதனால நடிச்சா போதும் அப்படிம்பார். அவர் நான் ஒரு சபதத்தோடு வந்திருக்கேன் ஏன்னா இது வேற ஒரு பரிமாணத்தில் வரக்கூடிய ஒரு சபதம். அதை எப்படி அவர் சக்சீட் பண்ணுறாருங்கிற ஒரு தாட்டை ஒரு ஹியூமர் கலந்த பாட்டி அதாவது செந்திலை வந்து ஒரு பாண்டிங்கில் பண்ணும்போது ஏன்னா செந்தில் சாரும் சூப்பர் ஸ்டாரும் ஸ்க்ரீனில் பார்த்தா அது அது ஒரு ஒரு பெரிய விஷயம். அதை அந்த மேஜிக் எப்படி சார் ஏன்னா இதுவும் ஒரு சபதம் தான் ஒரு விதமான சபதம். ஐ மீன் அந்த டைமென்ஷன் எப்படி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணீங்க அந்த படத்தோடு அது பேஸ் கிடையாது. ஒரு மியூசிக்ங்கிறது பிகினிங்கில் கொண்டு வரத்துக்கள் தான் கதை பின்னாடி கதை வந்து இந்த ரெண்டு கொண்டாட்டி மேட்டர் தான் மெயின் கதையே. பட் அதில் பிகினிங்கில் வந்து நார்மலாக நான் ஒரு சபதம் எல்லாம் சொன்னால் ருட்டீனாக இருக்கும் அது ஹியூமர் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் வை செந்தில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இவர் சபதமாக இருப்பார். நீங்கள் நான் நல்லா 90% நீங்கள் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா எப்பவும் தெரியும் செந்தில் அங்கே பேசிகிட்டு இருப்பார். இவருக்கு கதைப்படி இவர் சிரிக்கக்கூடாது இவர் சிரிச்சுட்டே இருப்பார் ஓரமாக பாதிட்டா இந்த டவலை வச்சு நம்ம நின்றுட்டு இருப்பார். ஏன்னா இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் செந்தில் என்ன சொன்னால் இவர் சிரிச்சுட்டு இருப்பார். ரஜினி சார் பெரிய ப்ராப்ளமே சிரிச்சு அவர் சிரிச்சிடுவார் டவலை வச்சுட்டு ஒரு பக்கம் யோ ஷார்ட்டம் முடிஞ்சு விழுந்து விழுந்து சிரிச்சுண்டு. ஸோ இட் வாஸ் ஒரு சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது சார் இந்த கேரக்டர் அது நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஜாலியாக இருந்தது இந்த ஷூட்டிங் அட்மாஸ்ஃபியரே. நம்ம அண்ணாமலையில் வந்து ஒரு சீரியஸ் ட்ராமா இது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் போது அதில் ஒரு ஜாய் நல்லா. ரஜினி சார் ஃபஸ்ட் டைம் மைக் ஹோல்டிங்காக பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ரஜினி சாரோட மாஸ் எல்லாம் பார்த்தாலும் மைக்கு பிடிச்சிட்டு பாடுறது அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் அவர் படங்களை பார்த்ததும் இல்லை அது பெருசாக இருக்கிறது. மைக்கை பிடிச்சி ஹோல்ட் பண்ண வச்சு அவரை ஸ்க்ரீனில் நிறுத்தி அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வைக்கணும் மைக் ஹோல்டிங் மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் சார்ட்ட சொன்னப்போ அவர் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணாரு அது எனக்கு தெரியாது. மைக் ஹோல்டிங் மூமெண்ட் எல்லாம் பட் அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்ல சீக்வன்ஸ். ஒரு ஊர்லேருந்து வந்து பப்ளிக்காக வந்து அந்த பாட்டை பாடுறது கொஞ்சி கொஞ்சி பாடும்போது ஏன்னா அதெல்லாம் நான் பயந்துட்டேன் ஃபுல் சாங் வந்து ஸ்டேஜ்லேயே பாடினா போர் அடிச்சிடும். அதுக்காக தான் ரோஜா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அவுட்டோரு போய் ஒரு கட் எடுத்து இதெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு பயம் ஒரு ஸ்டேஜ்லேயே ஃபுல் சாங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம்
டைமென்ஷன் அப்படியே மாத்தி கொடுத்து அது டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, நாங்களே தான் எடுத்தது. அண்ட் மீனாக்கும் சாருக்குமான கெமிஸ்ட்ரி, ஏன்னா அவர் சார் குழந்தையா நடிச்சவங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கிவன் டேக் இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, திடீர்னு அப்படியே கோவப்பட்டு பேசுறதெல்லாம் ரஜினி சாருக்குள்ள ஒரு ஒரு தன்னடக்கமாகவும் இருந்தாகணும், அந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ வந்து அவங்க சொல்றதை கேட்குற அந்த இமோஷனல் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மீனா மேம்க்கும் சூப்பர் ஸ்டாருக்குமான அந்த புரிதலை ஒரு டைரக்டரா எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க சார், அந்த ஸ்ட்ரக்சரிங் மட்டும் சொல்லுங்க. அதில் வந்து ஜாலியாக இருக்கும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப பழைய சின்ன பொண்ணை பார்த்ததுனால கலாட்டை பண்ணிட்டு இருக்கும் நிறையா. இந்த ஞாபகம் இருக்கு ஒரு நாள் திடீர்னு தெரியுது செட்டே வந்து கலகலப்பாக இருந்தது, அது பிகாஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் த ஸ்டோரி. அது எவ்ரிடே செட்டுக்கு வந்தால் ஏதோ ஒரு காமெடி சீன் நடந்துட்டுருக்கோம், ஸோ எல்லோரும் சிரிச்சுட்டுருப்போம். ஒரு நாள் கலாட்டா பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்காக திடீர்னு மராட்டியில் எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னா, யார் மீனா, ஓகே ரஜினி சார் மராட்டிக்கு ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு மராட்டி தெரியும், நான் பாம்பேல இருந்ததுனால தும்மி மாஜா நவரா ஹோத்தாக்கா அப்படின்னு கேளுங்கண்ணே ஆ எழுதின்னு பயஹெட்லாம் பண்ணிவிட்டு ரஜினி சார்கிட்ட போய் சொல்லிட்டேன், மீனிங் தெரியல அவளுக்கு, தும்மி மாஜா நவரா ஹோத்தாக்கா ஆ ஓகே ஓகே அப்படின்னார். என்ன என்னாச்சு என்ன என்ன சொல்கிறாரு, அப்போது எல்லோரும் சிரித்தோம். Will you be my husband? கேட்குற மீனிங் இல்லை, போட்டு சிரிச்சு சார் எல்லாரும் பசி இந்த மராட்டியில் என்ன கலாட்டம் பண்ணி. ஸோ செட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஜாய். ஓகே ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் ஷூட்டிங் பண்ண படம் பண்ணுறதே தெரியாது. வீரா படத்தில் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், இன்னைக்கு போட்டாலும் உட்காந்து ஆ சம்மா ஃபீலில் கொடுக்குற ஃபீல் ஃபீல் குட் சாங்ஸ், அதெல்லாம் எவர் கிரீன் சாங்ஸ். அதில் அந்த மாமி சாங்கில் நிறைய சுவாரஸ்யமான சமூகம்லாம் மேக் பண்ணுறப்ப இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம், அது என்னங்கிறத எக்ஸாக்டாக சொல்லுங்க சார், நடந்தது அந்த மூமெண்ட்ஸில். அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சில சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலாக தலக்கொண்ணாங்கிற திருப்பதி கிட்ட ஒரு ஃபாரஸ்ட் இருக்கோம், ஓகே அங்கே ஒரு கோவில், அங்கே தான் ஷூட்டிங் பிளான் பண்ணோம். ஸோ ஃபுல் அவுடோர் போயிட்டோம், ரகு மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர், அது ஃபுல்லாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 டான்ஸர்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் அந்த படிசாரம் அந்த பேஸ்டி கலர்ஃபுல்லாக இருக்கும், படிசாரெல்லாம் பிங்க்கு ப்ளூ இந்த மாதிரி இதில், ரஜினி சாருக்கும் ரோஜ் மீனாக்கும் ஒரு கேட்டப் எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். ஷூட்டிங்க்கு பிளானாக வந்து அங்கே சாங்கு ப்ளேபேக் போயின்ட்டுருக்கு, ஷூட்டிங் ஆரம்பிச்சது பேசிட்டு அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து டான்ஸஸோடு வந்து அந்த லாங் ஷாட் எடுக்கும்போது எனக்கு ஏதோ தப்பாக தெரிஞ்சது, என்னடா இதுமாதிரி நல்லா இல்லையே, ஏதோ கலர் கலராக ஒரு 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 ஆடாக இருந்தது அந்த சாங்குக்கும் அந்த விஷுவலுக்கும். ஓகே இது எப்படி சொல்கிறது, ஷூட்டிங்க்கு வந்தாச்சு எங்கே இருக்கோம், ஷூட்டிங் பார்க்கலாம், திருப்பதியிலேருந்து தலைக்கொண்டா ஒரு 2 hours 3 hours ஜேர்னி, பஸ்ஸு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஃபஸ்ட் ஷாட் எடுக்கும்போதே எனக்கு டவுட்டு நல்லா இல்லையே இது எங்கே தப்பாக இருக்குது. பாட்டை கேட்க கேட்க ஃபஸ்ட்டு சாங் ப்ளே பண்ணுவாங்க எல்லோரும் கேட்குறதுக்காக, பாட்டை போட்டு எல்லோரும் ரசித்தாங்க, ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க, நான் கிட்டே வரல, தனியாக போய் நிற்கிறேன். ரஜினி சார் நோட் பண்ணிட்டாரு, என்ன அங்கே நிற்கிறான் அவன், அது வரேன் சார் வரேன் சார் அப்படின்னு. இப்போ முள்ள எனக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சிருது, ரெண்டு ஷார்ட்டுக்கு நான் கிட்ட வரல, அப்படியே கூப்பிட்டுருங்க என்னச்சு வாட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா, சார் நல்லா இல்லை சார், என்னது என்னது நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிங்க, என்ன நல்லா இல்லை சார், இந்த செட்டப்பு காஸ்ட்யூமு இந்த சாங் எவ்வளோ அழகாக இருக்குது சார், இது ரொம்ப ஏதோ ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது சார், என்ன ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நிறுத்திட்டார், ஷூட்டிங்கில் நிறுத்திட்டு நானும் டகு மாஸ்டரும் மேக்கப் எல்லாருமே ஓரமாக போய் என்ன சொல்ல வர சுரேஷ், அவுட்டோர் வந்திருக்கோம், ஃபுல் யூனிட் வந்தாச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சு, ஷார்ட் எடுக்கும்போது போய் நல்லா இல்லை சொன்னால் என்ன நினச்சிப்பார் பஞ்சு சார், சார் அது தெரியாது எனக்கு தப்பு தான், இது பார்க்க நம்ம கேட்கும்போது இப்போ பார்க்கும்போது ஒட்டலை சார், ஷோ கொடுப்பறானே டென்ஷன் கொடுக்குறானே என்ன பண்ணலாம் சார், கொஞ்சம் மாற்றலாம், என்ன என்ன பண்ணுவோம், ஹவு டு வாண்ட் டு சேஞ்ச், ஆன்சர் இல்லை கிட்ட, அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார், ஏன்னா நீ கேட்குறது நான் ஆன்சர் கொடுக்கணும், பட் இது நல்லாலே தெரியும், இதுக்கு ஆப்ஷன் என்ன எனக்கு தெரியாது. ஏ தலை சுத்தினார், சரி இன்றைக்கி பேக்கப் பண்ணிடலாம், நம்ம வேணால் ரூம் போகலாம் ஹோட்டலுக்கு, சரி எல்லாரும் உட்கார வச்சு ரூம் போயிட்டோம். அங்கே திருமலா கீழே ஷூட்டிங் கேன்சல், ஏன்னா நான் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத போது போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணோம், ஸோ மஞ்சு சாருக்கு, சார் ரஜினி சாரே பேசினார், சார் உங்கள் டைரக்டருக்கு இந்த செட்டப் எல்லாம் பிடிக்கலையா, என்ன பண்ணலாம் சொல்லு, அவர் அழகாக என்ன வேணுமோ நீங்கள் பண்ணீங்க, நல்லா இல்லையா பேக்கப் பண்ணி வந்துடலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டார், யூ டேக் த டிசிஷன்ட்டார்,
ஒரு ஓப்பனாக ஒரு ஆன்சர் கொடுத்தோம். இவர் கொஞ்சம் ப்ரொடியூசர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், ப்ரொடியூசர் வந்து நம்மளை தப்பாக எடுக்கக்கூடாது. சரி, அவர் வந்து ஓகேன்ட்டார். நீ என்ன சொல்கிற, என்ன ஐடியா? நான் என்ன சார், எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா சார், ஒரு டிப்பிக்கல் அந்த காலத்து ஒரு ஊஞ்சல், ஒரு அந்த மாமி அந்த பிராமின்ஸு, அதில் சின்ன சின்ன இது. பட் இங்கே செட்டு எதுவுமே இல்லை, சார் ரியலிஸ்டிக்காக போயிடலாம். அப்போ ஆர்ட் டைரக்டர் மாதிரி வந்து, சார் எல்லாமே காப்பரில் பில்லர்ஸ் வைக்கலாம், காப்பரில் குடம் வைக்கலாம். இப்படி சொல்ல 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 வித்தின் ஹாஃப் அன் அவர் ஒரு எடுத்த ஐடியா. ஓகே சரி, இப்போ என்னது, இன்னைக்கு ஹாஃப் டே போச்சு, இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி சென்னை போகிறோம். போனால் நாளைக்கு ஷூட்டிங் பண்ணுறது முடியுமா? ஏன்னா டான்சர்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்காங்க சார். இதுக்கு சார் எடுத்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறது, கல்யாணத்துக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு, ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ராவல் கதையை மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி பண்ணி பண்ணோம்னு சொன்னால் ஓகேன்ட்டு சொல்லி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் என்ன பண்ணலாம் சார், அந்த சம்சாரம் மின்சாரம் செட்டு வந்துருந்தது அப்போ ஏவிஎம்மில், அங்கே போய் பண்ணிடலாம். அப்போ மகி சொன்னார், நான் அதுக்கெல்லாம் கோல்டன் பெயிண்ட்டும் காப்பர் பெயிண்ட் அடிச்சிடுறேன். ஸோ போனது அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பக்கத்துலேயே ஒரு ஃப்ளோரில் பிளாக் செட்டு போட்டு அங்கே அந்த கொடாலாம் ரெடி பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் அதுக்குள்ளே சொன்னார், கல்யாண சீக்வன்ஸ்க்கெல்லாம் ராகவேந்தர் கல்யாணம் பண்ணி இருக்கா பார்க்குறேன், அவரே ஃபோன் பண்ணி இருக்கா அவைலபிளா, எந்த கல்யாணம் இல்லை, வெரி குட், அப்படியே புக் பண்ணிடு ரெண்டு நாள் நமக்கு சொல்ல. அங்கேயே நம்ம இந்த நிச்சயதார்த்த சீனை மாப்பிள்ளை எழுப்பு சீனை கல்யாண சங்கம் பண்ணிடலாம். ஸோ அப்படி உருவாச்சது ஓவர் நைட்ல, வித்தின் மத்தியானத்துக்குள்ளே உருவாகி ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்து ஷார்ட் போயின்னு இருக்கும். இங்கே ஹம்சார் ஹம்சார் வந்து ஊஞ்சல் சீனில் எண்டு எண்டில் இருக்கிறதுன்னு இருக்கும், பக்கத்தில் செட்டு ரெடி ஆகிடுது. அங்கேருந்து வெளியில் கொடையை வச்சுட்டு ஒரு சின்ன இந்த லான்ல ஐவிஎம்ல எடுக்கலாம், அங்கேருந்து கல்யாண சீனுக்கு போகலாம். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒரு ஸ்பாட்டில் பிளான் பண்ணி நடந்தது தான் அந்த சாங். அது இன்னைக்கு நம்பர் ஒன் சாங்கு, பேசப்படுற சாங்கு அது, அதுதான். ஸோ எனக்கு இதில் என்ன பியூட்டின்னா, சாங் வந்து நல்லா வந்தது மட்டும் இல்லை, இட் இஸ் தி கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர், ஹீரோ, எல் டான்ஸ் மாஸ்டர், எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் a perfect team work and I'm really happy for that. Super sir. Adhula innoru mukkiyamaana song irukku, mukkiyama ella song itte Malakkoyil Vaasal song vandu ethana time venalum ketre irukalam playlist la maximum nariya perku stress buster ah irundirukku. So and avlo or freeze melody song, adha visuals ellame super ah irukum, super ah irukum. And the song avar Rajini sir vandu or sila scene la vekkapalam potrupaaru, na naanga screen la vandu vekkapattu paathirukom சார், எப்போது சாங் மேக்கிங் அப்போ இல்லை எப்போது வெக்கப்பட்டிருக்காரா, கூச்சப்பட்டிருக்காரா, ஐ மீன் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு அந்த கேள்வி கேட்குறீங்க? ஏன்னா ரஜினி சாரோட ஸ்க்ரீன் வைக்கப்பட்டு நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறப்போ அவர் வைக்கப்படுறது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் வைக்கப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். நீங்கள் மலைக்கோயிலை பற்றி கேட்கும்போது மலைக்கோயிலுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அந்த சாங்கோட பியூட்டியை வந்து சொன்ன மாதிரி விஷுவல், அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் விஷுவல்னா முத்துங்கிறது ஒரு பெரிய வழக்கில் எழுதியிருக்கோம். கான்செப்டு நல்லாயிருக்கு, இது ஐடியா முத்துங்கிறது நம்ம பெருசாக பண்ணலாம், அதில் வந்து கோலம் ஒரு பெருசாக இருக்கும், முத்துங்கிறது வழக்கில் எழுதலாம். சொல்கிறது ரொம்ப ஈஸி, எங்கே என்ன ஒன்றும் இல்லை. நீங்கள் முத்துவோட சைஸ் வந்து இப்போ அங்கே ஆர்டிஸ்ட் நின்றுட்டு இருப்பாங்க, ஆர்டிஸ்டோட கிட்டத்தட்ட 100 times பெருசாக இருக்கும், அந்த மா சைஸை விட இருக்கும். ஸோ இவ்வளோ பெருசாக எப்படி எழுதணும்னா, நீங்கள் அந்தளவுக்கு ஹைட்டில் ஒரு இடத்துல கேமரா இருக்கணும், ஃபுல் ஓப்பன் கிரவுண்ட் இருக்கணும். ஓகே, மேலேருந்து டாப் ஆங்கிள் எடுக்கணும்னா பலாட்டே இல்லை. இப்போது கேமராமேன் MRF தான் கிடச்சிது. ஓகே, ஸோ MRF மேலே கேமரா போயிடுது ஹைட்டில், அங்கே குதிரையெல்லாம் ஓடுத்து பார்ப்பாங்க, கார் பார்ப்பாங்களா அந்த மாதிரி இடத்துல. அங்கேருந்து இப்போ கம்யூனிகேஷன் எப்படி, ஃபோன் செல்ஃபோன் கிடையாது அப்போ. ஸோ இவர் இங்கேருந்து மார்க் கொடுக்கணும், எப்போதுமே கேமரா இப்படி தான் இருக்கும் ஃப்ரேம்ஸ், ஓகே உங்களுக்கு ஸ்குவேராக தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது தி பர்செப்ஷன், இப்படி போகணும் இப்படி வரணும், அந்த எழுத்து இங்கேருந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஃபுல் டே காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் இதே வேலையாக இருந்தாங்க, மார்க்கிங் பண்ணி. இப்போ வழக்கு ஃபுல் ஓப்பன் ஏர் காற்று, இதில் எப்படி வழக்கு முடியும் முடியாது. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணி அந்த வழக்கு ஏற்றிட்டு ரஜினி சார் வந்து ஃப்ரேம் பார்த்தார், அவர் நானும் மேலே போய் பார்த்தார். சொல்லிட்டு கேமராமேனை கட்டி பிடிச்சிட்டு ஆர்ட் டைரக்டரை பாராட்டி அந்த செட் பாய்ஸ் எல்லாம் பாராட்டிட்டார். தட் இஸ் நம்ம வந்து கன்செப்ஷன் ஒன்று, அது எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் த கேமரா இருக்க இந்த எழுவருக்கு தெரியும், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அது. அந்த ஹோல் திங்கை வந்து அவர் ப்ரெஸ் எப்படியா
எவ்வளோயா அது அங்கேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இட் திஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். நீ சார் பண்ணிட்டேங்களா ஓகே நான் வந்து ஆக்ட் பண்ணணும்னு இல்லை. நம்ம எல்லாருமா ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது யூ அப்ரிஷியேட் ஈச் அதர்ஸ் ஒர்க். நல்ல ஒர்க் நான் உங்களை பாராட்டுறேன், நீங்கள் என் பாராட்டுறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த டீம் பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த சீக்வன்ஸோட ஒரு ஒரு சூப்பர் மேட்டர்ஸும் வரும். ஏன்னா மீனா மேம் வந்து விளக்கு ஏற்றிடுவாங்களோன்னு ஃபஸ்ட் நாள் சொல்லிட்டு போயிடுவார், விளக்கு ஏற்றுங்க பிடிச்சிருந்த விளக்கு ஏற்றுங்கன்ட்டு. திரும்பி வரும்போது அந்த விளக்கு இருக்காது, ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி ஒரு விளக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துருப்பாரு. இப்படி திரும்பி பார்க்குறப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் பாருங்க, அந்த சர்ப்ரைஸ் அப்படி இருந்தது. ஸோ அதான் எல்லா சாங்கும் அந்த சாங் பார்த்து ராஜா சாரோட எக்ஸ்ட்ரானரி காம்போசிஷன் அது. ஸோ ஆல் சாங்ஸ் போட்டு கொஞ்சி கொஞ்சி மலு மலு கோவில் அப்புறம் ஒரு ஓவராலாக ஒரு மியூசிக்கல் காமெடி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்த ஒரு படம். ஸோ ஐ திங்க் அண்ணாமலையோட கான்ட்ராஸ்ட் படம் தான் வீரா. இப்போ அதனால்தான் ஆடியன்ஸ் வந்து மியூசிக் எப்போதுமே காமெடி நல்லாயிருந்தா இருக்கும், ஏன்னா என்டர்டெயின் ஃபுல்லாக வந்துடும். ஒரு பக்கம் யூ ஹவ் குட் காமெடி, இந்த ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல சாங்ஸ் இருக்கும்போது டைம் பாஸ்னு வந்துடுவாங்க. ஸோ 2 hours ஆஃப் ஷியர் என்டர்டெயின்மெண்ட், தட் இஸ் வை இட் பிகேம் சச் அ பிக் ஹிட். அதில் ஒரு டவுட் இருந்தது சார், தெலுங்குலோட ரெஃபரன்ஸ் இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்குலாம் அந்த வீரா படம் பார்க்குறப்போ. அது உங்கள்ட்ட யாரோ கேட்டாங்களா இல்லை சார் ஸ்கிரிப்ட் பேசுகிறப்போ சொன்னேன், அது அங்கே தான் ரீமிக் தான் அது பேஸ் எடுத்துட்டோம். பட் அங்கே ரொம்ப ரொம்ப அவங்க தெலுங்கு ஸ்டைலுக்காக பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு செட் ஆகாது. லாஜிக்ஸ் எல்லாம் டிஃபை பண்ணிட்டாங்க, அதுதான் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஹீரோக்காக ரஜினி சாரோட இமேஜ்க்காக நிறைய சேஃப்டி பண்ணிட்டோம். அதில் ரோஜா மேம் அண்ட் முக்கியமாக அதில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ஓகே உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க சார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸ்டாரோட. பட் இந்த படத்தை சூப்பர் ஸ்டாரை நீங்களும் எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஐ மீன் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இல்லை படம் வந்து ஸ்டாப்பி பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், நீ பயந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருங்கட்டா. அந்த இல்லை சார், நிஜமாகவே ஐ என்ஜாய்ட் இட், இட்ஸ் அ ஃபுல் பேக்கேஜ் இப்போது. ஸோ எங்குமே ஹீரோ வந்து ஒரு கேரக்டராக என்னடா ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த எல்லாம் எதுவுமே தப்பாக வரல. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த ஒய்ஃபும் வரும்போது என்ன பண்ணலாம் அங்கேருந்து ஃபுல் காமெடியாக போய்ட்டு. ஏன்னா சீரியஸாக சொன்னோம்னா பாட்டிப்போம், ஏன்னா அதில் வந்து சொன்ன அவரே டபுள் ரோலாக கேரக்டர் கிரியேட் பண்ணி இவர் ஒரு வீரா அவன் வேற சொல்லி ஃபைனலாக எண்டு எப்படி முடிக்கிறது, இவ்வளோ சாவடிக்கணும் அவனை சாவடிக்கணும் எல்லாம் இப்போ ரெண்டு பேரும் வச்சுட்டு நிற்கிறாருன்னு முடிச்சிட்டோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்ங்கிற தாட்டில் காமெடிங்கிறது தான் அது நல்ல ப்ளஸ்ஸு, பாக்கி சீரியஸாக அந்த கதையை சொல்ல முடியாது. சீரியஸாக சொல்லியிருந்தா அவ்வளோதான், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் பஞ்ச் டைலாக்கோ இல்லை ரஜினி சாரோட பார்த்துட்டோம்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் சார். நான் ஆர்ட் ஃபார்ம் தான் சார் சொல்லணும், வீரா மாதிரி ஒரு படம் நீங்கள் அண்ணாமலை மாதிரி மாஸ் ஃபில் பண்ணிவிட்டு வீரா படம் பண்ணுறதுன்றது ஒரு 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 உங்களுக்கே ஒரு புது அத்தியாயமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை அஸ் அன் டைரக்டராக நீங்கள் பண்ணி முடித்தோன்னே ரஜினி சார் ஃபேன்ஸ் மொமெண்ட்டுன்னு இருக்கும், உங்களை என்ன சார் பேசினாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம்? இல்லை அவ எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரே மேட்ரு தான். ஆக்சுவலாக படம் வந்து அண்ணாமலை மாதிரி இல்லைன்னு நிறைய ஃபீல் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அதில் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டார், படம் வந்து அண்ணாமலை முடிஞ்சிட்டு ஐ மீன் வீரா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிலீஸுக்கு ஒரு 1 week பிஃபோர் April 14th ரிலீஸ் ஒரு 1 week பிஃபோர் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு வீரா April 14th ரிலீஸ் உடனே இன்னொரு படம் நாங்கள் பண்ணுறோம் சேம் டீம், அது வந்து ஸ்டார்டிங் டைட்டில் பாஷா அதுதான் அன்னைக்கே. ஸோ ஆடியன்ஸ் வந்து இந்த நியூஸை வந்து முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ எப்போ வந்து அண்ணாமலை மாதிரி நாங்கள் பிளான் பண்ணதான் அண்ணாமலை மாதிரி இருக்காது வீரா, ஆனால் டைம் பாஸ் ஆகிருக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. அடுத்தது என்ன சார் அது மாதிரி இல்லையே, அதான் பாஷா சரி அவளை வந்து அந்த மாதிரி ஒரு செயினில் வந்து ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ பாஷான டைட்டில் சூஸ் யார் சார் பண்ணுது? அது ரஜினி சார் தான் சொன்னார், ரஜினி சார் ஆமாம் டைட்டில் ஆமாம். பட் ஆனால் போறீங்க உங்களுக்கு தெரியாது பாஷா இருக்க போறோன்றது அந்த, பட் நாங்கள் அந்த கதை சொன்னேன் அமிதாப் பச்சன் அது அதுதான் தெரியும் எங்களுக்கு சொன்னார் அது பண்ணலாம் அடுத்தது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி இந்த காம்பினேஷனில் நம்ம அடுத்த படம் பண்ண போகிறோம். ஸோ இது ஜெய்ப்பூரில் ரிலீஸ் ஆச்சு வித்இன் 2 months we ஸ்டார்ட்டட் பாஷா. ஓகே கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச்.